ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிறீங்க நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பாச்சும் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ வந்துட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை ஒரு டோர் அதாவது கதவு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு டைம் ஆச்சு வச்சுருப்பீங்க, இல்லைனா அந்த டோரோட லாக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாமா? ஏன்னா வந்துட்டு அந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சும்மா ஒரு நார்மல் லாக் மாதிரி தான் இருக்கும், நம்ம வந்து படத்துலேயே பார்த்துருப்போம், நிஜத்துலேயே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லாக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ணிவிட்டு நானும் வந்துட்டு ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி அதாவது ஜேம்ஸ் பாண்ட் மூவியில் வந்துட்டு வெளியில் ஜம்ப் பண்ணுற மாதிரி நானும் வந்துட்டு வெளியில் ஜம்ப் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு எல்லோரும் வந்து நினச்சிருப்பீங்க, நாங்களும் நினச்சேன், நீங்களும் வந்து நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்துட்டு மேலே வந்துட்டு அதாவது ஒரு 40,000 ஃபீட்டில் வந்துட்டு பறந்துட்டு இருக்க ஃப்ளைட்டில் வந்துட்டு டோரோட லாக் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து சிம்பிளாக நோ. அதுக்கு ஃபிசிக்ஸ் அதுக்கு வந்துட்டு ஏன் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபிசிக்ஸ் இது தான். நார்மலாக ஓகேவா, நம்ம கிரவுண்டில் வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் அதாவது காற்றோட அழுத்தம், காற்றுனா என்ன, ஆக்சிஜன் நைட்ரஜன் தான் வந்து மெயினாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மற்ற கேஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த காற்றோட அழுத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 80 kPa வரைக்கும் இருக்கும். அது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்குது, சில இடத்துல பார்த்திங்கன்னா 100 kPa இருக்கும், சில இது 60 kPa இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 80 kPa இருக்கும். இதுவே மேலே போக போக ஹைட்டாக போக ஒரு மலை மேலே ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்துட்டு ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு 2 km வந்து ஹைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு 2 km ஹைட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெர்டிகலாக பார்த்தீங்கன்னா 2 km ஹைட்டாக இருக்குன்னா அங்கே வந்துட்டு மேலே போகும்போது நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் நடந்தாலே வந்துட்டு உங்களால் வந்து கரெக்டாக வந்து நடக்க முடியாது, கரெக்டாக வந்து நார்மலாக வந்து நம்ம கிரவுண்டில் வந்து நடக்கிற மாதிரி, இப்போ சென்னையில் நடக்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஊட்டியில் வந்துட்டு நடக்க முடியாது, ஓட முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்துட்டு ப்ரெஷர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ப்ரீத் பண்ண முடியாது, மெயினாக வந்துட்டு ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நடக்கிறது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்மளோட பாடி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காதனால வந்துட்டு இது பண்ண முடியாது. அதுவே நல்லா வந்து ஹைட்டாக அதுவே வந்துட்டு ஒரு 5 km போகிற இன்னும் வந்து ப்ரெஷர் கம்மியாகும், அதுவே இந்த இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகும் ஒரு 10 km. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா ஒரு 11 km ஹைட்டு அதாவது 38லேருந்து 42,000 ஃபீட்டில் வந்து பறந்துருக்கும். அந்த ஹைட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு அதோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 20 kPa தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து 20 kPa வந்து இருக்க முடியுமா பார்த்தோம்னா இருக்க முடியாது. அந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து மயக்கம் வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, முடிஞ்ச செத்து கூட போயிடுவேன். ஏன்னா வந்து ப்ரெஷர் வந்து அவ்வளோ லோவாக இருக்கனால ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா வந்து ஃப்ளைட் வந்துட்டு அவ்வளோ ஹைட்டுக்கு பறந்துட்டு ஸோ வந்துட்டு உள்ளே வந்து ப்ரெஷர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து உள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளைட்லலாம் ப்ரெஷரைஸ்டு கேபின் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க, இல்லைன்னா கேபின் ப்ரெஷரைஸ்னு சொல்லிட்டு கமன் வந்து ஒவ்வொரு ஃபீட்டு வந்து போக போக வந்துட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ப்ரீத் பண்ணுற அளவுக்கு ஒரு 100 இல்லைன்னா வந்துட்டு ஒரு 110 kPa அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே வந்து ஃபுல் ப்ரெஷரைஸ்டு இருக்குது, வெளியில் வந்துட்டு ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். நார்மலாக ஃபிசிக்ஸில் வந்து என்ன ஆகும், ஃபிசிக்ஸ் லா அப்படி ஃபிசிக்ஸ் லா இல்லை ஜென்ரலாக நேச்சர் இயற்கையாகவே வந்து என்ன இருக்குன்னா ஒரு சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கணும் தான் வந்து நினைக்கும். ஓகேவா, ஈக்குலிபிரியம்னா என்னென்னா ஹை ப்ரெஷரில் இருக்க இது வந்துட்டு வெளியில் வந்துட்டு லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகிட்டு நார்மல் ப்ரெஷருக்கு வந்து கொண்டு வரும், ஏன்னா வந்து ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு ஒரே மாதிரி கொண்டு வரணும் தான் நினைப்போம். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த டோர் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டோர் வந்து எல்லாருமே வந்துட்டு வெளியில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா, மெயினாக வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு வெளியில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ. ஸோ அந்த லாக் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டோர் வந்துட்டு சும்மா வந்துட்டு அப்படியே வந்து லாக் பண்ணுற மாதிரி வராது, அதை வந்துட்டு உள்ளே இழுத்துட்டு திருப்பி வந்து மேலே டோரை வந்து கொஞ்சம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து கீழே இறக்கிட்டு லைட்டாக வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது, ஒரு அவுட்டர் ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேமில் வந்து கிச்சனு போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி தான். ஓகேவா, ஒரு நார்மல் இவ்வளோ பெரிய ஃப்ரேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக ஃப்ரேமுக்குள்ளே வந்துட்டு அப்படியே மாட்டிக்கிட்டோம்னா அது அந்த சைடு வந்துட்டு வெளியில் போகாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டோர் வந்து மாட்டிக்கோ. ஓகேவா, டோர் மாட்டிக்கிச்சு, உள்ளே வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது, வெளியில் வந்து லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ வந்து இந்த ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுவோம், லோ ப்ரெஷர் நோக்கி வந்து தள்ளிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்போ என்ன இந்த டோர் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து நல்லா வந்து கச்சுன்னு வந்துட்டு லாக் ஆகிட்டு தள்ளியிருக்கோம். ஸோ அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 டன் எவ்வளோ பெரிய வெயிட். ஓகேவா, அந்த வெயிட்டை வச்சு அடித்தா மட்டும்தான் அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு நார்மல் வந்துட்டு ஒரு ஹீரோ ஆக்டர் ஹீரோ யாராச்சும் பண்ண முடியுமா பார்த்தா முடியாது, ஓன்லி வந்துட்டு சூப்பர் மேன் இல்லைன்னா வந்துட்டு ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு
பவர்ஃபுல்லாக இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஓப்பன் முடியுமா. அதனால் வந்து நம்மளால் நார்மலான ஹியூமன் பீங்ஸால் வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியுமா பார்த்தோம்னா கன்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. பட் சில ஃப்ளைட்லலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த ஜம்பர்ஸ்லாம் வந்து ஜம்ப் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ளைட்டை வந்து லைட்டை வந்து டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சில பேர் வந்துட்டு எட்டி பார்க்குற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது இல்லை மூவிஸ் நடக்குது, ரியல் லைஃப்லேயே வந்துட்டு நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்த ஃப்ளைட்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக பறந்துட்டுருக்கும், அதாவது நம்மளோட கிரவுண்ட் ப்ரெஷரும் அது பறக்கிற ப்ரெஷரும் வந்துட்டு கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ வந்துட்டு ஜம்பர்ஸில் வந்து எவ்வளோ ஹைட்லேருந்து பறக்க முடியும், மேபி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபீட்டில் தான் வந்துட்டு, கொஞ்சம் கம்மியான ஃபீட்டில் இருந்தால் வந்து ஜம்ப் பண்ணுவாங்க பேராஷூட்டில். ஸோ வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணலாம், ஓகேவா? அந்த இதில் வந்து டோர் ஓப்பன் பண்ணலாம், நீங்களும் வந்து நார்மலாக வந்து ப்ரீத் பண்ண முடியும், உள்ளே வந்து ப்ரெஷரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு ஹைட் கம்மியாக பறக்கிற ஃப்ளைட்ஸில் வந்து ஈஸியாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ அந்த இதை பண்ண அதே வந்து நார்மலாக பண்ணுற இதில் வந்துட்டு பண்ண முடியாது. இது இல்லாமல் வந்து இந்த எவாக்குவேஷன் வருது இல்லை, அதாவது எமர்ஜென்சி டைம் அப்போ வந்து என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டோர் வந்துட்டு கண்ட்ரோல் வந்து ரெண்டு விதமாக இது, ஒன்று வந்துட்டு ஒன்று ஆட்டோமேட்டிக்கு, இன்னொன்று வந்துட்டு பைலட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறினோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டோர்ஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவார்ல ஃப்ளைட் பைலட்டு. அப்போ வந்து என்னென்னா அவரோட கண்ட்ரோலில் தான் இந்த டோர் வந்து மெயினாக ஒரு இது இருக்கு. ஃபஸ்ட் வந்து அவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிட்டாங்க. தென் இன்னொரு கமாண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ அது ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆர்ம்னா என்னென்னா அந்த டோர் வந்து செட்டு ஆட்டோமேட்டிக்னு இருந்தோம். என்னென்னா ஆட்டோமேட்டிக்கில் செட் ஆயிடுச்சுன்னாங்கன்னா ஒரு வேளை வந்து ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கை வந்து எமர்ஜென்சி லேண்டிங்கில் வந்துட்டு பாரு வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகணும். அப்போ வந்துட்டு யார் வேணாலும் வந்து அந்த டைம் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணலாம், ஓகேவா? அப்போ ஒன்ஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்க பாரு வந்து அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உடனே வந்துட்டு அந்த டோர் வந்துட்டு ஃபோர்ஸை வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த ஸ்லைடர் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸ்லைடர் எதுக்குன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு அப்படியே வந்து சாஞ்சு டேப்பர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் அப்படியே சாஞ்சிட்டு வந்து வெளியே வந்து ஜம்ப் பண்ணுறது. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு டோர் வந்துட்டு இந்த ரெண்டு மூலியம் இந்த ரெண்டு வே மூலியமாக தான் வந்துட்டு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஒன்று வந்து பைலட் வந்துட்டு டோர்ஸ் வந்து க்ளோஸ் சொல்லிட்டார்ல, அவர் வந்துட்டு எப்போ லேண்டிங் அப்படின்னு தான் வந்துட்டு டோர் வந்துட்டு மேனுவல், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிறதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மேனுவல் சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது லேண்டிங் ஆகி போய் அந்த கேட் பக்கத்தில் நின்றுட்டு இறங்கப்பற வந்துட்டு அவர் பெர்மிஷன் சொல்லுவார், அப்போ தான் வந்துட்டு டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். தென் வந்துட்டு அந்த ஆர்ம்டு வந்துட்டு அன்ஆர்ம்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நார்மலாக இருவாங்க. இந்த ஆர்ம்டு வந்து அன்ஆர்ம்டு பண்ணாமலாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவாக்குவேஷனில் வந்துட்டு எப்படி வந்து ஸ்லைடர்லாம் ஓப்பன் ஆச்சு, அதே மாதிரி வந்து ஃபோர்ஸாக வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த ஸ்லைடை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து வெளியில் யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஹிட் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து காயமாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி ஆகும்னு நினச்சிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபைன் போட்டுருவாங்க, ஏன்னா வந்து அவங்கள அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ டோர் வந்து கன்ஃபார்ம் வந்து மேலே வந்துருந்து ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் எனக்கு, நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் அது தப்பாக சொன்னது எதாவது இருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்ட்டாக சொல்ல நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல உங்ககிட்ட இருந்து பை பை.